இன்றைக்கி நாம் கொடுத்த முதல் நம்பரே 39ன்றது தான், 3க்கு இப்போ ஒரு 8ன்றது மட்டும் கொஞ்சம் தான். இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கோம், மிஸ் பண்ணிட்டு தான் சொல்லணும். அதே மாதிரி கடைசி நம்பர் 96ன்றது கொடுத்துட்டோம், 6க்கு பதில் 9ன்றது தலைகீழ மாற்றி கொடுத்துருந்தோம்னா நமக்கு பிசியும் பாஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி ஒரு பெரிய மிஸ் பண்ணிட்டோம், சின்ன சின்ன தவறுகளால் இன்றைக்கி நீங்கள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு தான் சொல்லணும். 39 அப்படின்றது ஒரு பெரிய ஏமாற்றமான ஒரு நம்பராக இருந்தது. நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடவரும், நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. முடிஞ்சு மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும், நம்ம கொடுக்குற ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய 3 நம்பர்களில் ஒரு 2 நாளாக வந்துட்டு இருக்கு. ஒருவேளை பேட்டர்ன் நமக்கு மாறியிருக்கா, இல்லை சார்ட் கேசிங்கில் ஏதாவது மாற்றணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த ஒரு ஐடியாவில் தான் இன்றைய கேசிங்கை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் கம்மியாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் சேஞ்ச் ஆகி பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு வெற்றி இது மட்டும் நமக்கு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி நமக்கு தொடர்ந்து இன்றைக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. 17/10/2023 ஸ்ரீ சக்தி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல நாளாக அமையுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம அதிகமாக வின்னிங் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் தான். அதே ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த நம்பர்களையும் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச மட்டும் உங்களுக்கு எண்கள் வருதா அப்படின்றத நீங்கள் உதவிக்கு ரெண்டு தடவை பாருங்கள். அப்படி வந்ததுன்னா நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி ஏபிஎஸ்சி பிசிஐ பொறுத்த மட்டும் ரொம்பவும் கம்மியான நம்பர்ஸ் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக அந்த நம்பர்கள்லேருந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வந்த நம்பர்கள் தான் அப்படின்னா நமக்கு மறுபடியும் வந்துட்டுருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். தொடர்ந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே அப்படி தான் அமைஞ்சிட்ருக்கு. நாளைக்கும் நமக்கு இதே மாதிரி அமையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதை தாண்டி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ஸ்ட்ராங்காக வருது, அந்த எண்களை தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் வருதான்றதை நீங்கள் உதவி ரெண்டு தடவை பாருங்கள். அப்படி வந்ததுன்னா தைரியமாக இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். 17/10/2023 நமக்கு ஒரு வித்தியாசமான எண்கள் ரிசல்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 786ன்றது யாருமே ஒரு எதிர்பார்க்காத நம்பர். அதுக்கப்புறமா நமக்கு 889ன்றதும் ஒரு எதிர்பார்க்காத நம்பராக வந்திருக்கு. நாளைக்கு நமக்கு எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில சார்ட் கேசிங்கில் நமக்கு மெத்தட் வைஸ் வந்தாலும் சரி, டைரெக்டாக நமக்கு கால்குலேட்டர் மெத்தட்லேயும் சேர்ந்து ஒரு சில நம்பர்கள் மாறி மாறி வர்றதுக்கான ஆப்ஷன்கள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி காட்டுது. உங்களுடைய கேசிங்கில் எந்த பேட்டர்னில் வருதுன்றது நீங்கள் வந்திருக்கு ரெண்டு தடவை கவனிங்க. அப்படி கவனித்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல்போர்டை பொறுத்த மட்டும் இன்றைக்கி நாங்கள் 1/6ன்றது கொண்டு வந்திருக்கோம். இந்த 2 எண்களும் நமக்கு முக்கியமான எண்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி 90% இந்த எண்கள் நமக்கு வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. 1 இல்லை 6, இதில் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 6ன்றதான் கொண்டு வருவோம். ஒருவேளை உங்களுக்கு 1னு வந்ததுனா 1ன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நாளும் நமக்கு ஆல்போர்டில் மிஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் நீங்களும் உங்களுடைய கேசிங்கை பாருங்கள். உங்களுக்கு இந்த எண்கள் வந்ததுனால் மட்டும் இதுலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லாட்டி அதை தவிர்த்துருங்க. 1/6 இது பேட்டர்ன் வைஸ் நமக்கு ஸ்ட்ராங்காக வந்தாலும் ரிப்பீட்டட் நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது 3/8ன்றது மறுபடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. 1/6ன்றது உங்களுடைய கணக்கில் வந்ததுன்னா நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் 1ன்றதை நாங்கள் விட்டுடலான்னு பார்க்கணும். ஏன்னா 1ன்றது ஒரு சில இடங்களில் தான் காட்டுது, ஆனால் 6ன்றது ஃப்ரீக்குவெண்ட்டாக அதிகமான இடங்களில் காட்டுற மாதிரி தோணுது. 1ன்றது நமக்கு பெண்டிங் நம்பர்ஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கேசிங்கில் 1ன்றது வந்ததுன்னா 1ன்றது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லாட்டி 6ன்றது நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, நம்ம ஆல்போர்டில் கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டில் வரக்கூடிய நம்பர்களில் வந்துட்டுருக்கு. பேட்டர்ன் வைஸ் இது மாறினா தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு நாளோ இல்லை 2 நாளோ நமக்கு எப்போயாவது மாதத்தில் அந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டுருக்கோம். நாளைக்கு ஒரு வேளை நமக்கு பேட்டர்ன் வைஸ் மாறுச்சுன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் 1/6ன்றது நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறோம். ஒருவேளை 1 இல்லை 6ன்றது ஏதாவது ஒரு போர்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பி போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ பார்த்திங்கன்னா மறுபடியும் 3 இல்லை 8 வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலான்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கேசிங்கில் 3 இல்லை 8 வருதா அப்படின்றத பாருங்கள். அப்படி வந்ததுன்னா 3 இல்லை 8ன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். 3ன்றது நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ண பார்க்கும்போதெல்லாம் நமக்கு 8ன்றது அதிகமாக வந்துட்டுருக்கு. அதனால் உங்களுடைய ஆப்ஷனில் எதை விட்டுறோம், 3 இல்லை 8 உங்களுக்கு எந்த எண்களில் வருதுன்றது நீங்கள் வந்துருக்கிற தடவை பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த எண்கள்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்ட் சி போர்ட் 3 இல்லை 8 ரிப்பீட்டட் நம்பர்ஸ் நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கேசிங்கில் 3 8ன்றது வந்ததுன்னா 3 8ன்றது தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி இது பி போர்டில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒருவேளை சி போர்டில் உங்களுக்கு வரும்ன்ற ஐடியா இருந்ததுன்னா சி போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 90% நாளைக்கு பி போர்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. சார்ட் கேசிங்கை பொறுத்த மட்டும் பி போர்டில் 3 8 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தோணுது. இருந்தாலும் நமக்கு சி போர்டில் ஒரு சில இடங்களில் காட்டுறதுனால நீங்களும் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு இதுலேருந்து ஒரு பெரிய வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
ஏபிஎஸ்சி பிசியை பொறுத்த மட்டும் இன்றைக்கி ரொம்பவும் கம்மியான நம்பர்கள் தான் கொண்டு வந்திருக்கோம். அதுவும் வெறும் 8 நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நமக்கு ஒன்று சில நம்பர்கள் தான் மிஸ் ஆகிட்டுருக்கு. 13, 18, 63, 68ன்றது கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு வேளை 3, 8ன்றது பி போர்ட்லேயோ இல்லை சி போர்ட்லேயோ வரும், ஏ போர்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா 13, 18, 63, 68ன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை சி போர்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா 31, 81, 36, 86ன்றதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏ போர்லேயே பி போர்லேயே அப்படின்றது உங்களுக்கு 3, 8ன்றது வந்ததுன்னா இந்த எண்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் சொல்கிறது என்னென்னா இந்த எண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக நமக்கு ரிப்பீட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்களாக இருக்கும். 1, 3, 1, 8, 6, 3, 6, 8 உங்களுக்கு பி போர்டில் 3, 8ன்றது பி போர்லேயோ சி போர்லேயோ 3, 8ன்னு வந்ததுன்னா இந்த முதலில் இருக்கக்கூடிய 4 நம்பர்களை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏ போர்லேயோ இல்லை பி போர்லேயோ வரலான்னு தோணுச்சுன்னா 31, 81, 36, 86 இந்த எண்கள்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி வரும். பாக்ஸ் ட்ரை பண்ண நண்பர்கள் இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய பாக்ஸுங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு பெரிய வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் இந்த எண்கள்லேருந்து தான் நாளைக்கு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ்லேருந்து கொஞ்சம் அதிகமாக வர்றதுனால ஒரு சில பேட்டர்ன் நமக்கு மாறினாலும் நமக்கு திடீர்னு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அந்த ஒரு வெற்றி நோக்கி மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் இந்த கேஸிங் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் அந்த கேஸிங் வருதான்றதை நீங்கள் ஒரு தடவைக்கு இந்த தடவை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1க்கு பதில் 6, 3, 6, 8, 3, 6, 8, 6 இந்த எண்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர்ற மாதிரி தோணுது. அதனால தான் நாங்கள் பாக்ஸ் நம்பர்ஸ்லேயும் 6ன்றதை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு வேளை 1ன்றது வந்ததுன்னா நீங்கள் 1ன்றதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. 685, 685, 685, 682, 687 இந்த 4 எண்கள் தான் எங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட்டடாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. நாளைக்கு 6, 3, 6, 8ன்றது ஒரு நல்ல ஒரு கேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு 5ன்றதுன்னா 300, 635, 685 இல்லை உங்களுக்கு 2, 7 வர்றதுக்கான வாய்ப்புனா 687, 687ன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் மாறி வரும்போது நம்ம கொடுக்குற கேஸிங் எல்லாமே இது மட்டும் தொடர்ந்து நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரியே நாளைக்கும் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. 6ன்றது மேக்ஸிமம் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதை கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஒருவேளை 1 வந்ததுன்னா 6க்கு பதில் 1ன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு டபுள்ஸ் பேட்டர்னில் வரும்னு தோணுச்சுன்னா இந்த எண்கள்லேருந்து உங்களோட டபுள்ஸ் எண்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் 90% எங்களுக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. அதனால் நாங்கள் டைரெக்டான நம்பர்கள் தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கும் டைரெக்டான நம்பர்கள் வரும்னு தோணுச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவோ இல்லை நீங்கள் இதுக்கு பவர்களுக்கு கொடுத்துக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த 4 எண்கள்லேருந்து கண்டிப்பாக நாளைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை நமக்கு அடிக்கடி செவ்வாய்க்கிழமையில் தான் நமக்கு ஒரு வெற்றி வந்துட்டுருக்கு. அது நாளைக்கும் தொடரும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.